செத்தி பார்வதா தேவியானவள் ஈசனோட முல்லாலே ஈசனோட முல்லாலே ஆண்டவனார் பகவானோ ஆண்டவனே பகவானே அருள் வடிவே கேளும் ஐயா உங்களோட முன்னாலே ஈஸ்வரா இது நாள் இதுவரைக்கும் இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாக உங்க வார்த்தைக்கு நான் பார்வதி அடுத்து வார்த்தை பேசினது கிடையாது ஈசனுடைய வார்த்தைக்கு சக்தி நாய் எதிர்த்து வார்த்தை பேசினது கிடையாது ஆனால் இன்றைய தினத்திலே பரமேஸ்வரா உலகமானது படைத்த தத்துவத்தை கேட்டாள் பார்வதி உலகம் படைத்த தத்துவத்தை பகவான் கேட்ட பொழுது என்னே ஆண்டவனார் பகவானோ சக்தியுட முன்னாலே ஆண்டவனே பகவானே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளோ படைத்ததொரு தத்துவத்தை சொல்ல வேணும் என்று சொல்லி பார்வதியா கேட்ட போது சங்கரனார் பகவான் ஏடி அம்மா பார்வதி வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு ஒன்று நல்ல ஒன்றாண்டி உடையவனும் தாண்டி ரெண்டு நல்ல ரெண்டாண்டி சிவ ஈஸ்வரனும் நான் தாண்டி மூணு நல்ல மூணாண்டி சிவ முக்கண்ணனும் நான் தாண்டி நாலு நல்ல நாலாண்டி நாலு வேதங்களும் நான் தாண்டி ஐந்து நல்ல ஐந்தாண்டி அஞ்சு பஞ்சபூதம் நான் தாண்டி ஆறு நல்ல ஆறாண்டி ஆறு சாஸ்திரங்கள் ஏழு நல்ல ஏழாண்டி எழுகடலும் தாண்டி எட்டு நல்ல எட்டாண்டி கட்டு திசைகளுமே தாண்டி ஒன்பது ஒன்பதாண்டி ஒன்பது நவக்கரகம் தாண்டி பத்து நல்ல பத்தாண்டி பத்து நல்ல பகவானும் சக்தியுட முன்னாலே ஏ அம்மா பார்வதி இந்த உலகத்திலே பகவான் இல்லையானால் பார்வதி மண்ணும் நானே மனையும் நானே நானே பொண்ணும் நானே பொருளும் நானே போதிக்க வந்த குருவும் நானே இத்திசை புவனங்களை பெற்றவனும் நானே ஆணும் நானே பெண்ணும் நானே புகழுள்ள கிரகங்கள் ஒன்பதும் நானே நீரும் நானே நெருப்பும் நானே ஆகாயம் நானே காற்றும் நானே பார்வதி இந்த உலகத்தை பகவான் படைக்கிற பொழுது அத்துணையும் தாந்தான் என்றார் கடவுள் பெருமான் பார்வதி கேட்டாளாம் பரமேஸ்வரா அத்தனையும் தாந்தான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பகலில் வரக்கூடிய சூரிய பகவான் யார் சுவாமி இரவிலேயே வரக்கூடிய சந்திர பகவான் யார் கேட்கத்தானே செய்வா ஏனாதி வராசக்தி பார்வதா தேவியானவள் ஈசனோட முன்னாலே பார்வதியா கெட்ட போ சங்கரனார் பகவானோ இல்லாதோரு எல்லாம் இல்லாதோரு எல்லாம் சங்கரியா பார்வதியா ஆண்டவனே பகவானே அரணாரே கேளும் ஐயா ஈஸ்வரா ஈஸ்வரா எல்லாமே தாங்கள் என்றால் பகலிலே வரக்கூடிய சூரிய பகவான் யார் சுவாமி இரவிலே வரக்கூடிய சந்திர பகவான் யார் சுவாமி அப்படின்னு பார்வதி கேட்கிறார் கேக்கத்தான செய்வா ஏ அம்மா பார்வதி எல்லாம் தாந்தாம்னு சொன்னீங்க இந்த ரெண்டு கண்கள் இல்லையானால் எதையுமே பார்க்க முடியாது ஏ அம்மா பார்வதி ஆதி வெள்ளி கையிலே சிவனாரு சொல்லுவாரா ஏடி அம்மா பார்வதியே
வலது கண்ணு சூரியன் தான் இடது கண்ணு சந்திரன் தான் பகவான் சொல்லுவாரா பகவான் சொல்லபோது பகவான் அம்மை பார்வதியா ஏது செய்த அம்மை பார்வதியா பார்வதி சிவனுடைய வலது கண் சூரியன் என்றும் இடது கண்ணானது சந்திரன் என்றும் சக்தி பார்வதி இடத்திலே ஈசனாகிய சிவபெருமான் சொன்ன பொழுதோ அப்ப பார்வதி பார்த்தா பகவான் படைத்த விவரத்தை கேட்டதற்கு அத்துறையும் தாந்தான் என்று முதலிலே சொன்னார் இப்பொழுது வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் அல்லவா பகவான் சொல்லுகின்றார் பகவான் சொல்வது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியுமா தெரியாது எப்படி பகவான நம்ப சரி புழுவிக்கிட்டு அலைதாரு ஆமா ஏனென்றால் பகவான பார்வதி நம்ப மாட்டுக்கா ஏன் நம்பவில்லைன்னா ஈசனுடைய உடலில பார்வதி இங்க பாத்து கேக்கணும் பார்வதி சரிபாதியாக எடபாக வாங்கியிருக்கா அப்ப சிவனுடைய வலது கண் சூரியனாக இருந்ததையானால் இடது கண் சந்திரனாக சக்தி நாமலாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு பாவத்தில் இருக்கணும் இருக்கணும் இல்லையா அப்ப பகவான் தன்னிடத்திலே பொய்யல்லவா சொல்லுகொண்டார் என்ற ஆதி பராசக்தி அம்மை உமையாள் பார்வதி ஈசனுடைய கண்களை சோதிப்பதற்காக என் ஆதி பராசக்தி ஆண்டவனார் முன்னாலே ஆண்டவனார் முன்னால் போது கண்ணே ரெண்ட மறைத்த போது ஈசனோட கையிலாக இருக்குதையோ சுக்கரோட கைலாசம் சோதி மாயம் கிடையாது கைலாச வாசல் இல்லை இரவும் இல்லை பகலும் இல்லை எண்ணி எட்டு நாளாக எண்ணி எட்டு உலக இருளாக இருக்கும் எட்டோடு எட்டு நாளா இரவும் கிடையாது பகலும் கிடையாது ஏன் தெரியுமா பகவான் தான் இந்த உலகத்துடைய ஜோதிமயம் ஈசன் தான் இந்த உலகங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அவனின்றி அனுபவம் செய்யுமா ஈசன் அருள் இல்லையானால் இந்த உலகத்திலே எவ்வுயிருமே இயங்கி வாழ முடியாது பார்வதி பகவானுடைய இரு கரத்தை மறைத்தாளே இரு கரம் கொண்டு கண்ணை மறைக்க எண்ணி எட்டு நாளாக இரேழு உலகமல்ல இருளாக இருக்க கண்டார் பகவான் அப்பம் பகவான் நினைக்காரே கைலாச வாசலில சங்கரனார் பகவானோ மனமாதியில எண்ணுவாரா நம்மளுடைய ரெண்டு கண்ணத்தானே இந்த பார்வதி தேவியால மறைக்க முடியும் நாமளுக்கு இன்னொரு கண்ணு இருப்பதையும் பார்வதாதேவி சக்தி தெரிய வேணும் என்று எண்ணி சக்தி மேல் கோபம் கொண்ட சங்கரனார் பகவான் பார்வதி மேல் கோபம் கொண்டு சங்கரனார் பகவானோ நெச்சிக்கல்ல திறப்பாரா நீலகண்ட பகவானோ கண்ண திறப்பார உச்சி கண்ண ஆதி உடையவர் பகவான் போடு 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 போடு
ஆண்டவபெருமான் சக்தி மேல் கோபம் கொண்ட பகவான் நெற்றிக்கண்டிருந்தார் நீலகண்ட பகவான் உச்சிக்கண்டிருந்தார் உடையவனாகி பகவான் உச்சிக்கண்டிருந்து உலக மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுத்தார் உடையவனாகிய பகவான் நெற்றிக்கண்டிருந்து நீண்ட ஒளி வரச் செய்தாராம் திருநீலகண்டனாகிய பகவான் அப்படி நெற்றிக்கண்டிருக்க இந்த இரண்டு கண்கள் ஒளி பிரகாசத்தை விட உச்சிக்கண் ஒளிவானது உலகத்திலே மிக அதிகமாகவே ஒளித்திருந்ததாம் ஆமா அப்படி உச்சிக்கண்டிருக்க உச்சிக்கண் ஒளியிலே அங்கார ஓங்கார ஒரு வடிவங்களை கொண்டு ஒரு குழந்தை வந்து அவதாரம் பண்ணா உச்சிக்கண் ஒளியிலே வந்து அவதாரம் செய்ததனால இன்று முதலாக உனக்கு உச்சினி மாகாளி அப்படிங்கிறது நாமம் கொடுத்தார் என்ன பேர் கொடுத்தார் உச்சினி மாகாளி அம்மாள் என்ற நாமத்தை கொடுத்து கைலாசபதியிலே வடக்கு கோட்டை வாசலிலே அமர வைத்தார் சங்கரனாகிய பகவான் அப்படி ஆதி கைலை மலையிலே ஈசனாகி சிவனார் நெச்சிக்கண்ணை கண்டாள் பார்வதி அவள் மறைத்த கையே அவளே தானத்தானாக எடுத்தாள் சத்தியே தானத்தானாக எடுக்க உச்சிக்கண்ணை கண்ட அங்கம் பதிலினால் ஆவிதனாகினாள் ஐயையோ ஈசனுடைய கண்ணை மறைத்தோம் உலகமெல்லாம் இருளாக இருந்ததே இப்ப இந்த உச்சிக்கண் ஒளியானது எங்கிருந்து வருகிறது என்று நெற்றிக்கண்ணை கண்டாள் அங்கம் பதறினால் ஆவிதனாகினாள் ஏனென்றால் ஈசனுக்கு இருக்கக்கூடிய உச்சிக்கண்ணானது பார்வதி தேவிக்கு தெரிய வராது அன்றைக்குத்தான் சத்தியே கண்ணால் கண்டா ஈசனுடைய நெற்றி கண்ணே ஆமா என்ன செய்ய ஆதி பராசக்தியாம் பார்வதா தேவி அதிவெள்ளி கையில அதிவெள்ளி கையில ஈசனோட நெற்றி கண்ணை கண்டாலே பார்வதியா நெச்சிக்கல்லை கண்டபோது ஈஸ்வரியால் பார்வதிய அங்கம் பதருவாளோ ஆவிதடலாகுவாளோ அவ ஈஸ்வருக்கு முல்லாலே சத்தியம பார்வதிய ஆண்டவரே பகவானே நான் அறியாம செய்த ஆண்டவரை பொறுக்க வேண்டும் தெரியாம செய்த குற்றம் சிவனாரை பொறுக்க வேண்டும் ஈஸ்வரா ஈஸ்வரா நான் அறியாம தெரியாம ரெண்டு கூட கேப் ஒழுங்கு வச்சுலா அதனால ஆயிட்டு போயிட்டு அவளுக்கு ஈஸ்வரா ஈஸ்வரா விட போய்தான் அப்படி கிடக்கு நான் அறியாம தெரியாம செய்த குற்றத்தை பொறுத்து காத்து மன்னி தருள வேண்டும் பரம்பருளே என்று அவசரம் என்ன இருக்கட்டும் குடிங்க முந்துதான் ஜீவாவும் என் ஆதி பராசக்தி பார்வதி ஆதி ஆண்டவனே பகவானே உங்களோட முன்னாலே நான் அறியாம செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும் தெரியாம செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும் ஏ அம்மா பார்வதி என்னற கற்றே எழுத்தர வாசித்தாலும்
பின்புத்தி என்று பெரியவர்கள் சொல்லினார்கள். ஆமா ஆமா அந்த வாக்கிற்கு இணங்க சக்தி நீ பரிசோதித்தாயல்லவா? இருந்தாலும் செய்த குற்றத்தை பொறுத்து காத்து இருந்தாலும் குற்றம் குற்றம் தானே, அதை மறுக்க முடியுமா? குற்றத்தை மறுக்கவே முடியாது. அப்ப ஆதி பராசக்தி ஐயா ஆண்டவா முன்னாலே சக்தி உமா பார்வதிய அவ கையெடுத்து வணங்குவாளா? ஈஸ்வரிய பார்வதிய பகவான வணங்குவாளா? பகவான வணங்குவாளா? சக்தி உமா பார்வதிய மன்னித்திருந்தாலும் செய்த குற்றம் குற்றம் தான், அதை மறக்க முடியாது. பார்வதாதேவி ஈசனுடைய முன்னாலே இருக்க அங்கமெல்லாம் வேர்வை சுரக்கிறது. வேர்வை சுரக்க கண்டார் பகவான். இந்த உப்பு நீரை பூலோகத்திலே விட்டமையானா பூலோக வாழ மக்கள் எல்லாம் வாழ முடியுமா? முடியாது. நல்ல தண்ணியை சாப்பிட்டே நாக்கு உள்ளாமலுக்கு ஆதி வராசக்தி பார்வதா தேவியானவள் ஆண்டவனார் முன்னாலே ஆண்டவனார் முன்னாலே சத்தியவும் பார்வதி ஆண்டவனே பகவானே வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ கைலாச வாசலிலே ஈசனுட முன்னாலே சக்தியுட அங்கமல்ல வேர்வையது சுரக்க கண்டார் ஈசனான பகவான். வேர்வை சுரந்ததையானால் உப்பு நீரை பூலோகத்திலே விடக்கூடாது என்று ஈசனாகிய சிவபெருமான் என்னை ஆதிவள்ளி கையில சங்கரனார் பகவானோ ஆயிரத்தி எட்டு திருச்சடையே பகவான் கையிலெடுத்து திருச்சடைய உழைக்காரே திருச்சடைய உழைத்தடுத்து வேர்வே நீரு அத்தனையும் அந்த வேர்வே நீர் அத்தனையும் புவட்டி எடுத்து மங்கையை மடியில் வைத்தார் பகவான். கங்கையை ஜடையில் சுமந்தார் சங்கரனாகிய பகவான். அப்படி கங்கையை ஜடையிலே சுமக்க அதிலே ஒரு பத்து சொட்டு வேர்வை நீரானது பூமியிலே வந்து விழுந்ததல்லவா? அந்த பத்து சொட்டு வேர்வை நீரையும் பூலோக நாட்டிலே சிவபெருமான் பத்து கடலாக படைக்க வேண்டும் என்று கடலாக அந்த பத்து சொட்டு வேர்வையே பூலோகத்தில் நம்மளுக்கு அப்புறமாக கடலா படைச்சாரு. இந்து மாகடல், அரபிக்கடல், வங்காள கடல், வரிகுடா கடல், அமுத கடல், குங்கும கடல், இப்படி கடல்களாக படைத்தார். கடல்களாக படைத்தோ சங்கரனார் பகவானோ படைத்தது ஒரு கடல் அதற்கு யார் கொடுக்க வேணும் ஏமண்ணா? கடலா படைத்தாலும் அதுக்கு ஒரு கரை போடணும். ஆயிரத்தி எட்டு சடையில ஒரு சடை உலத்தெடுத்து உலக நாட்டுல கடற்கரை விளைந்தார். ஆத்தாங்கரை, குளத்தாங்கரை, கிணத்தாங்கரை, வாய்க்காங்கரை, கம்மாக்கரை, கால்வாக்கரை, கரை போட்டாத்தானே தண்ணி நிற்கும். அந்த ஒரு சடைய உலைத்தெடுத்து பூலோக நாட்டு சுத்தி பகவான் கரை போட்டாராம். ஆமா, இன்னைக்கும் இந்த பூலோகத்துல கரை போட்டாத்தானே தண்ணி நிக்கி, இல்லன்னா தண்ணி நிக்க உடஞ்சுக்கிட்டு ஓடிடும். அப்படியே ஆண்டவனார் பகவானோ பூலோக நாடறிந்து பத்து சொட்டு வேர்வையவே கடலாக தன் படைத்து படைத்ததொரு கடல் அதற்கு பேர் கொடுக்க வேணும் என்று ஆண்டவனார் பகவான் படைத்ததொரு கடல் அதற்கு பேர் நாமம் கொடுப்பாரா? பேர் நாமம் கொடுப்பாரா? ஈசரான பகவான் ஒங்கு ஜம்பால் தீவு கப்பால் ஒன்றாம் கடல் உவர்கடல் ஒங்கு ஜம்பால் இரண்டாம் கடல் முதியரவு
மூணாங்கடல் நாலாங்கடல் நல்ல தண்ணி ஐந்தாங்கடல் ஆறாங்கடல் ஏழாங்கடல் எழுகடல் எட்டாங்கடல் திட்டுக்கடல் ஒன்பதாங்கடல் அது ஓடியதர் பெருங்கடல் பூலோகம் தன்னாரிலே பூலோகம் தன்னாரிலே பத்தாங்கடல் வார்க்கடல் அப்படியே சங்கரனார் பகவானோ பத்தாங்கடல் வால்கடலா பச்சமால் பள்ளி கொண்ட பத்தாங்கடல் வார்க்கடல் ஒன்று சிவபெருமான் படைத்த கடலுக்கு பேர் கொடுத்தார் அல்லவா படைத்த கடலுக்கு பேர் கொடுக்க நம்மள சுத்தி அங்குட்டும் கடல்கள் தான் உள்ளது கடலுக்கு ஒரு சின்ன மத்தியில தான் இப்ப நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கோம் அம்மா அப்படி பத்தாங்கடல் பார்க்கடலாகவே பேர் கொடுத்தார் அல்லவா இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.